கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 13 பக்கம் 89 தலைப்பு அப்போஸ்தலராகிய பவுல். அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 4-5 வசனங்கள். நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள் இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்திலுள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். மற்ற அனைத்து அப்போஸ்தலர்களிலேயே மிகவும் குறிப்பிடத்தக்கவராக அப்போஸ்தலராகிய பவுல் இருக்கிறார். முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டது போல் காட்டி கொடுத்த யூதாசிற்கு மாற்றாக தேவனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரே ஆவார். அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்திட்ட அற்புதமான அனுபவங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்கும் அதே வேளையில் உண்மையும் கீழ்ப்படிதலும் இல்லாததினால் யூதாஸ் எதனை இழக்க நேரிட்டது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ச்சியாக நமது ஆசீர்வாதங்களை நாம் வீணடித்து கொண்டிருந்தோமேயானால் கர்த்தர் அதனை நம்மிடமிருந்து எடுத்து அதன் அருமை உணர்ந்த மற்றவர்களுக்கு வழங்கி விடுகிறார் என வேதாகமம் கூறுகிறது. மத்தேயு 25:28 வசனம், லூக்கா 19:24 வசனம். பவுல் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்றும் அழைக்கப்பட்டார். அவரது தந்தையார் ஐஸ்வர்யமிக்க ரோம குடிமகனாவார். மேலும் பவுல் என்னும் பெயர் ரோமில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட ஒன்றாகும். அவரது குடும்பம் ஸ்திரமான யூத குடும்பமாகவும் பரிசேய சமயத்தாராகவும் இருந்துள்ளனர். ஐஸ்வர்யவான்களின் மகன்கள் மட்டும் கல்வி பயிலும் ஒரு சமய பாடசாலையில் சவுல் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டார். எல்லா வகையிலும் சவுலுக்கு அனுகூலங்கள் இருந்தன. அவர் நன்கு கற்றறிந்தவராகவும் செல்வந்தராகவும் மிகுந்த சமயப்பற்று உள்ளவராகவும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நாட்டு மக்களால் நன்கு மதிக்கப்பட்டவராகவும் இருந்தார். அப்போஸ்தலர் 22:3 வசனம், சவுல் மிகவும் அர்ப்பணிக்கப்பட்ட யூதனாக இருந்ததினால் தன்னால் இயன்ற அளவு முழு வைராக்கியத்தோடும் அன்போடும் தேவனுக்கு பணியாற்றினார். ஆனால் அவர் தேவனிடத்தில் வைராக்கியத்தோடு பணியாற்றி வந்த போதிலும் அது தேவ ஞானத்தின் அறிவின் அடிப்படையிலான வைராக்கியமாய் இல்லாதிருந்தது. ரோமர் 10:2-3 வசனங்கள், நியாய பிரமாணத்தின் மத பேதத்திற்கு மரணம்தான் தண்டனை என கூறியிருப்பதினால் கிறிஸ்தவ யூதர்களை மிகவும் துன்பப்படுத்தும் போது தான் தேவனை மேலும் பிரியப்படுத்துவதாக அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். உண்மையுள்ள கிறிஸ்தவ சீஷனாகிய ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளுமாறு ஆணையிடுவதற்கு அவர் பொறுப்பாளியாக இருந்துள்ளார். சவுல் செய்யவிருந்த துன்புறுத்தலின் கடைசி செயல் எருசலேமில் தமஸ்குவின் கிறிஸ்தவர்களை விசாரணை செய்ய நிருபங்களை கேட்டு வாங்கினதே ஆகும். வெறுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என தங்களால் எண்ணப்பட்டவர்களை எருசலேமிற்கு கொண்டு வரும்படி அநேகமாக போர் வீரர்களும் மற்ற சமய தலைவர்களும் கொண்ட ஒரு மனுஷர் கூட்டத்தோடு சவுல் தமஸ்குவிற்கு போகும் சாலையிலே பிரயாணமாய் போனார். ஆனால் வழியில் எந்த மனிதனும் அறிந்திராத மிக அற்புதமான அனுபவம் அவரது வாழ்க்கையையே என்றென்றும் மாற்றக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்கு நேரிட்டது. மத்தியான வேளையிலே சவுல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கையில் சடுதியாய் வானத்திலிருந்து சூரியனை விடவும் பிரகாசமான பேரொளி உண்டாகி அம்மனிதர்களை சுற்றி பிரகாசித்தது. சவுலும் மற்றவர்களும் தரையிலே விழுந்தார்கள். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அதற்கு சவுல், ஆண்டவரே நீர் யார் என்றார்.
நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றது அச்சத்தம். சவுல் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுலுடனே கூட பிரயாணம் செய்த மற்ற மனிதர்கள் இயேசுவை காணவில்லை. அவர்கள் அவருடைய சத்தத்தை மட்டுமே கேட்டார்கள். சவுல் இயேசுவின் சத்தத்தை மாத்திரம் கேட்கவில்லை, மாறாக இயேசுவை அவரது மகிமை பொருந்திய தெய்வீக அழிவில்லாத ஆவியின் ஜீவியாகவும் கண்டார். 1 கொரிந்தியர் 15:8. மற்ற அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள், ஆனால் அவர்கள் அவரை தெய்வீக ஜீவியாக கண்டதில்லை. அவர்கள் திகிலடையா வண்ணமாக அவர்களிடம் தரிசனமாவதற்கு பல்வேறு மனித வடிவங்களை எடுக்கவே இயேசு தேர்ந்தெடுத்தார். இத்தரிசனத்தின் வெளிச்சம் சவுலினது கண்களை குருடாக்கியது என்றாலும் அது அவருடைய மனதினை திறந்தது. இயேசு சவுலிடம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொன்னதின் அர்த்தம், சவுலே, நீ என்னை விசுவாசிக்கிறவர்களை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்பதே. ஆனால் தம்முடைய பின்னடியார்களை கொலை செய்யும்படி துன்புறுத்தின தர்சு பட்டணத்தானாகிய சவுலை போன்ற மனிதனிடம் குறிப்பாக இயேசு ஏன் வர வேண்டும்? ஏன் அவர் அப்போஸ்தலர்களின் விருப்பத்தினை ஏற்று யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை அப்போஸ்தலராக ஏற்படுத்தவில்லை? மனுஷரில் மிகவும் அஞ்சப்படுகிறவரை எடுத்து அவரது தவறான வழிநடத்தப்பட்ட மனதினை மிகவும் அன்பான இரக்கமுள்ள ஒன்றாக மாற்ற தேவன் வல்லவர் என்னும் அழகான எடுத்துக்காட்டை சவுலிடமிருந்து காண்பித்திட தேவன் விரும்பினார். 1 கொரிந்தியர் 1:26-29. எப்படி இப்படிப்பட்ட மனுஷனை அவன் பிறக்கும் முன்பிருந்தே தயார்படுத்தவும் மாபெரும் அப்போஸ்தலரின் வேலையை செய்ய தேவையான குணநலன்களையும் அனுகூலங்களையும் அவருக்கு வழங்கவும் தம்மால் இயலும் என்பதை காட்டவும் தேவன் விரும்பினார். கலாத்தியர் 1:15. சவுல் பிறப்பதற்கு முன்பதாகவே அவரது குடும்பம் செல்வந்தர்களாகவும் நன்கு கல்வி பயின்றவர்களாகவும் சமய வைராக்கியம் உள்ளவர்களாகவும் இருந்துள்ளனர். அவரது தந்தை ஒரு பரிசேயர், ஆதலால் சவுலும் பரிசேயரானார். பெரும்பாலான மனிதர்களை விடவும் இவ்விருவரும் தேவனுடைய நியாய பிரமாணத்தினை நன்கு அறிந்திருந்தனர். இந்த குணங்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இயல்பாகவே சவுலை மிகவும் பிரயோஜனம் உள்ளவராக்கியது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்தொடரும் அழைப்பை சவுல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் சவுலை வேறு எதையும் செய்ய அனுமதிக்கவில்லை. சவுல் தனக்கானதை தானே தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 9:1-8. தன்னுடைய பிரயாண சகாக்களின் கண்களால் வழிநடத்தப்பட்டு இயேசு கேட்டுக்கொண்டது போல சவுல் தமஸ்குவுக்கு பிரயாணமானார். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தனக்கு காண்பித்திட அங்கு அவர் உபவாசித்து ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சவுல் அழுது கொண்டு, ஐயோ, என்னுடைய பார்வையை நான் இழந்து விட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்கவில்லை. மாறாக அவர் பணிவாக கர்த்தரின் வழிநடத்துதலுக்காக காத்திருந்தார். அவ்வாறு அவர் காத்திருக்கும் பொழுது அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டார். அதே சமயத்தில் இயேசுவின் உண்மையுள்ள சீஷரான அனனியாவும் ஒரு தரிசனம் கண்டார். அப்பொழுது கர்த்தர், அனனியாவே, நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவன் ஜபம் பண்ணுகிறான், நீ போய் அவன் பார்வையடையும்படி செய் என்றார். ஆனால் அனனியாவோ, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தவன் என்றார். எனினும் கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன்
என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கர்த்தர் தனக்கு கூறினபடியே அனனியா செய்தார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, கர்த்தராகிய இயேசு நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவர் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவரது கண்களுக்கு பெருமளவான பார்வை அவருக்கு மீண்டும் கிட்டியது. பிறகு அவர் எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றார். கர்த்தருக்கு பணி செய்யவும் அவரது நாமத்து நிமித்தம் அதிகமாய் பாடுபடவும் மனமுவந்து தயாரானார். அப்போஸ்தலர் 9:10-20. சவுல் தமஸ்குவிலே தாமதமின்றி இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க துவங்கினார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின சவுல் தான் வெறுத்த அதே நாமத்தை பிரசங்கிப்பதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே தமஸ்குவின் பிரதான ஆசாரியர்கள் சவுலின் மீது வெறுப்பு கொண்டு அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆனால் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அவர் தப்பிக்கவும் எருசலேமிற்கு திரும்பவும் உதவினார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தார். தங்களது பிரியமான ஸ்தேவானை மரண தண்டனைக்கு உட்படுத்திய இந்த துன்புறுத்தியவரை கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள். பிறகு சவுலின் ஆதரவிற்காக கர்த்தர் தமது சீஷனான பர்னபாவை வர செய்தார். சவுலுக்கு என்ன நடந்ததென்பதையும் கர்த்தர் அவருக்குள் உருவாக்கிய அற்புதமான மாற்றத்தை குறித்தும் பர்னபா விளக்கினார். தான் கிட்டத்தட்ட கொல்லப்படும் அளவிற்கு இயேசுவுக்காக அவ்வளவு வைராக்கியமுள்ள சாட்சியாய் சவுல் இருந்தார் என்பதை அவர் காண்பித்தார். பிறகு எருசலேமின் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டு சவுலை தங்களது ஐக்கியத்திற்குள் அழைத்து கொண்டனர். அவர்களது சர்வ வல்லமையுள்ள தேவனின் மாபெரும் வல்லமைக்கு அவர்கள் சாட்சிகளாயினர். ஆனால் அவரது மாற்றத்தினை காணும் போது சவுலின் குடும்பத்தாரும் நண்பர்களும் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமையை சாத்தானின் வல்லமையாக எண்ணி தங்களது பிரியமான சவுலை அது மேற்கொள்கிறது என கண்டனர். பரிசுத்த இஸ்ரவேல் தேசத்திற்கு எப்பேற்பட்ட அவமானமாய் நீ இருக்கிறாய் என அவர்கள் எண்ணினர். சவுல் தன்னுடைய குடும்பத்தாரால் துன்பப்படுத்தப்பட்டார். மேலும் பரிசேயன் மற்றும் ஐஸ்வர்யவானின் குமாரனாக இருந்த தனக்கு உண்டான யாவும் அவரிடம் இருந்து எடுக்கப்பட்டது. சவுல் தனது குடும்பத்திலும் நாட்டிலும் கனமற்ற மனிதனாக விடப்பட்டார். மேலும் அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் ஐஸ்வர்யவானாயிருந்து ஏழையானார். அப்போஸ்தலர் 9:19-30. ரீப்ரின் நம்பர் 43:55. இதனால் சவுல் ஊக்கம் இழக்கவில்லை. கர்த்தருக்கான தன்னுடைய வைராக்கியத்தை குறைத்து கொள்ள தூண்டப்படவும் இல்லை. மாறாக தீர்க்க தரிசனங்களும் நியாய பிரமாணமும் எவ்வாறு தனது ஆண்டவர் இயேசுவையே குறிக்கிறது என்பதையும் அவைகள் எப்படி தேவனுடைய திட்டத்தை தெளிவாக்குகிறது என்பதை காண்பதற்காக அவைகளை ஆராய்ச்சி செய்வதற்காக அவர் அரபி தேசத்திற்கு பிரயாணமானார். 3 வருடமளவும் அவர் பயின்று கிறிஸ்தவனாக முதிர்ச்சி அடைந்து கர்த்தரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக அதிக திறனுள்ளவராக மாறினார். குறிப்பு: அப்போஸ்தலர் 4:36 வரும் பர்னபா எனும் மறுபேர் பெற்றவராகிய யோசே என்பவரும், அப்போஸ்தலர் 1:23 வரும் யுஸ்து எனும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பு என்பவரும் ஒருவர்தான் என்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 15:22 பார்க்கவும், யூதாசுக்கு மாற்று நபரை தேர்ந்தெடுக்கும் போது யுஸ்து மற்றும் மத்தியா என்னும் இருவர் பேரில்தான் அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டனர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராய் அவர் திரும்பி செல்லவும்
அனைவருக்கும் இந்த திட்டத்தை கற்பிக்கவும் அவர் ஆர்வமானார். இந்த 3 வருடங்கள் என்பது மற்ற அப்போஸ்தலர்கள் தங்களது எஜமானின் 3.5 வருட ஊழிய காலத்தில் அவரோடு கற்றும் பயின்றும் வந்த அதே கால அளவாக இருப்பதை காணும்போது சுவாரஸ்யமாக உள்ளது. அவருக்கு ஊழியம் செய்திட மாபெரும் முயற்சிகளை மேற்கொள்ளும் முன்பு ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் தேவனுடைய திட்டத்தை பற்றி கற்பது மிகவும் முக்கியமானதாகும். 2 தீமோத்தேயு 2:15. மேலும் தற்போது கிறிஸ்துவுக்கான தனது பணியை துவங்குவதற்கான காலமும் சவுலுக்கு வந்தது. சவுல் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழியை காண உதவிட ஆண்டவர் மீண்டும் பர்னபாவை ஏற்பாடு செய்கிறார். பர்னபா என்பவர் ஒரு லேவியர், புறஜாதி தீவான சீப்ரு தீவிலிருந்து வந்து கிறிஸ்தவத்திற்கு மாறின யூதனாவார். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள உதவிட அந்தியோகியாவில் பெரும் தேவை இருப்பதை பற்றி அவர் அறிந்திருந்தார். புதிதாய் மார்க்கத்திற்கு மாறின புறஜாதிகளின் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி சவுல் அங்கு செல்வதற்கு அவர் ஊக்கப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்க என்று தரிசனத்தில் சவுலுக்கு சொன்னதை பர்னபா நினைவு கூர்ந்தார். பர்னபா ஆறுதலின் மகன் அல்லது ஊக்கத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டார். அந்தியோகியாவில் உள்ள தனது சகோதரர்களை ஊக்கப்படுத்த பர்னபா விரும்பி அவ்வாறு செய்வதற்கான சிறந்த நம்பிக்கையாக சவுலை நினைத்தார். புறஜாதி விசுவாசிகள் மீது பர்னபாவிற்கு மாபெரும் அக்கறை இருந்தது. ஏனெனில் அந்தியோகியாவிலிருந்து சிறிது தொலைவில் இருந்த தனது சொந்த தேசத்திலும் புறஜாதியார் இருந்தார்கள். மேலும் அங்கே பல நண்பர்களும் அவருக்கு இருந்தார்கள். அநேகமாய் பர்னபாவின் மூலமாக பலர் மாற்றப்பட்டிருக்கலாம். புது விசுவாசிகள் விசுவாசத்தில் பலமடையும் வரை சவுலும் பர்னபாவும் சுமார் 1 வருடம் வரை அந்தியோகியாவில் தங்கினார்கள். சவுலாலும் பர்னபாவாலும் உதவப்பட வேண்டிய வேறு சபைகளும் இருக்கின்றன என்பதை அந்தியோகியாவிலிருந்த சகோதரர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் சுயநலமின்றி மற்ற புறஜாதி நகரங்கள் எங்கும் புது சபைகளை ஸ்தாபிப்பதற்காய் அவர்களது வழியில் அவர்களை செல்ல கேட்டுக்கொண்டனர். அதனால் சவுலும் பர்னபாவும் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் பிரசங்கம் பண்ணும் தங்களது கிறிஸ்தவ சமயம் பரப்பும் பிரயாணங்களை துவங்கினார்கள். சவுல் தனக்கு பவுல் என்னும் பெயரை பயன்படுத்தினார். ஏனெனில் அது புறதேசத்தார் மத்தியில் பொதுவான பெயராக இருந்தது. புறஜாதிகளுக்கு தேவனுடைய செய்தியை முன்வைக்கும் போது அவர்கள் வேறு விதமான சாட்சி பகர்தலை கையாண்டனர். இப்புறஜாதியார் பாகாலை தெய்வங்களாக கொண்டவர்களாய் இருந்தனர். மேலும் அவர்களால் எபிரேய தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. தாங்கள் கூறப்போவதை மக்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக பவுலும் பர்னபாவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பிணியாணிகளை குணமாக்குவதற்காக பயன்படுத்தினர். புறஜாதி நகரமான லிஸ்திராவிலே மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பவுல் மற்றும் பர்னபாவை தங்களது பாகால் தெய்வங்களான யூபிட்டர் மற்றும் மெர்குரி என எண்ணினார்கள். அவர்கள் உடனே பவுல் மற்றும் பர்னபாவிற்கு பலிகளை கொண்டு வந்து அவர்களை தங்களது தெய்வங்களாக துதி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் உடனே கூட்டத்துக்குள்ளே ஓடி இந்த பலிகள் தவறானவைகள் என்பதை காண்பிக்க விரும்பும் ஒரே மெய்தேவனால் அனுப்பப்பட்ட மனிதர்களாக மாத்திரம் தாங்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். லீஸ்திராவிலே அநேகர் உற்று கவனித்தனர். மேலும் சிலர் விசுவாசிகளாகவும் ஆனார்கள். ஆனால் சில யூதர்கள் நகரத்திற்குள் நுழைந்து பவுல் மற்றும் பர்னபாவிற்கு எதிராக போதனை செய்தனர். அதனால் அனைவரும் அவர்கள் மீது கல்லெறிந்து பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். காட்டு மிருகங்களால் கொன்று தின்னப்படுவதற்காக அவர்கள் அங்கேயே விடப்பட்டனர். ஆனால் விசுவாசித்த சிலர் அங்கு வந்து பவுலுக்கும் பர்னபாவிற்கும் ஊழியம் செய்து மீண்டும் அவர்கள் பிரசங்கம் செய்ய ஏதுவாக
அவர்களை குணமடைய செய்தனர். புதிய விசுவாசிகளின் ஜீவனுக்காக ஐயப்பட்டு இந்த கிறிஸ்துவுக்குள்ளான குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதென்று பவுலும் பர்னபாவும் லீஸ்திராவை விட்டு புறப்பட்டு போனார்கள். பவுலும் பர்னபாவும் இந்த இளஞ்சபையினது மேற்பார்வை மற்றும் பராமரிப்பினை தேவனிடமே ஒப்படைத்தனர். ரீப்ரிண்ட் நம்பர் 43:69 மற்றும் 43:64 அப்போஸ்தலர் 14:6-22 யூதர்களுக்கு பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் வேறு விதமான சாட்சி பகர்தலை கையாண்டனர். ஏனெனில் யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் மற்றும் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஜப ஆலயங்களில் நுழைவார்கள் மற்றும் பேசுவதற்கு தங்களது முறை வரும்போது இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவார்கள். சில சமயங்களில் யூதர்கள் செவி கொடுத்து இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பல சமயங்களில் பிரதான ஆசாரியர்கள் மிகவும் கோபமடைந்து அவர்களை கல்லெறியவும் அல்லது பிரம்புகளினால் அடிக்கவும் செய்தனர். சில நேரங்களில் ஆசாரியர்கள் ரோம அரசாங்கத்தை நம்ப வைத்து அவர்களை சிறையில் அடைக்கவும் செய்தனர். கர்த்தர் வேண்டுவது இதுதான் என்பது ஆசாரியர்களுக்கு புரியவில்லை. ஏனெனில் சிறையில் இருப்பதனால் ராஜாக்களுக்கு சாட்சி கொடுக்கவும் வாய்ப்பு பவுலுக்கு கிட்டியது. பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிவிப்பார் என்று அனனியாவிற்கு வந்த தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இது இருக்கின்றது. ஆம், அப்போஸ்தலர் பவுல் பல வருடங்கள் சிறையில் கழித்தார். அதனால் அதன் காரணமாக அவர் அகரிப்பா ராஜாவினிடத்திலும் இரண்டு தேசாதிபதிகளான பேலிக்ஸ் மற்றும் பெஸ்துவினிடத்திலும் சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் 23:12-35 24-26 பவுல் மற்றும் பர்னபாவின் சமய பரப்பாளர் பயணங்களில் புறஜாதிகள் குறித்து ஒரு சர்ச்சை எழுந்தது. யூத கிறிஸ்தவர்களில் சிலர் தங்களை புறஜாதி விசுவாசிகளை விட சிறந்தவர்கள் என எண்ணத் துவங்கினார்கள். கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தின் சில சடங்குகளை தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பழக்க வழக்கங்கள் தங்கள் புறஜாதி சகோதரர்கள் மீது திணித்தார்கள். ஆனால் பவுல் நியாயப்பிரமாணமானது கிறிஸ்து சிலுவையில் மரித்த போதே ஒழிந்து போயின என்பதை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பிரசங்கித்தார். கொலோசேயர் 2:14 நியாயப்பிரமாணம் மனிதர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக்கினது. ஆனால் கிறிஸ்து மரித்த போது அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோரை அவர் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார் என பவுல் எருசலேமில் உள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ச்சியாக கூறி வந்தார். நியாயப்பிரமாணத்தின் விதிகளின்படி வாழ்வதால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சுயாதீனத்தை விட்டுவிட்டு அடிமைத்தனத்திற்குள்ளாக திரும்பி போகிறார்கள். அப்போஸ்தலர் 15:5 நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகுதல் என்பதற்கு ஓர் உதாரணமாக தாங்கள் ஒரு நாள் ஒரு கடைக்குள் சென்று ஒரு மிக விலையுயர்ந்த விலங்கினை உடைத்து விட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது இந்த விலங்கிற்கான பணத்தை செலுத்த தினம் 2 மணி நேரம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இங்கு வேலை செய்ய வேண்டும் என்று கடையின் உரிமையாளர் கூறுகிறார். ஒரு நாள் தாங்கள் வேலை செய்து கொண்டு தங்களது வாழ்நாள் முழுவதும் வேலை செய்வதை எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல மனிதர் கடைக்குள் வந்து, விலங்கிற்காக நானே பணம் செலுத்தி விடுகிறேன், இனி நீங்கள் வேலை செய்ய வேண்டியதில்லை என்று கூறுகிறார். நீங்கள் அந்த மனிதனுக்கு மிகவும் நன்றியுள்ளவராய் இருந்து ஒரு வாரத்திற்கு வேலை ஏதும் செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆனால் பிறகு அதற்கு அடுத்த வாரம் மீண்டும் தாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இப்போது அது முட்டாள்தனமாக இருக்கும் அல்லவா? ஆனால் இது கிறிஸ்தவ யூதர்கள் செய்வதற்கு மிகவும் ஒப்பாக இருக்கிறது. முழு மனுக்குலத்தை போல இஸ்ரேல் தேசமும் பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திற்கு கீழாக உள்ளானார்கள்.
பாவமுள்ள மனுஷன் பரிபூரண வாழ்வு ஜீவிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காக இஸ்ரவேல் தேசத்தை தேவன் பயன்படுத்தினார். கீழ்ப்படிய வேண்டிய பரிபூரண நியாய பிரமாணத்தை அவர் அவர்களுக்கு கொடுத்து, இந்த நியாய பிரமாணத்தை நீங்கள் பரிபூரணமாய் கை கொள்வீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள், ஆனால் சிறிய விஷயத்திலும் நீங்கள் தவறுவீர்களானால் நீங்கள் மரிப்பீர்கள் என்றார். அவர்கள் தேவனிடத்தில், நீங்கள் கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் செய்வோம் என்றார்கள். நிச்சயமாக அவர்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயலவில்லை. அதனால் அவர்களுக்காக இயேசு வந்து பரிபூரணமாக நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படைந்தார். அவர் பரிபூரணர் என்பதால் அவர் ஒருவராலே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும். மேலும் தேவன் வாக்கு தத்தம் செய்தது போல என்றென்றும் வாழும் உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு இந்த ஏழ்மையான உலக மனுக்குலத்திற்கு உதவிட விரும்பினார். அதனால் அவர்கள் வாழ்வதற்காக தன்னுடைய பரிபூரண ஜீவனையே கொடுத்தார். ஆதலால் கிறிஸ்துவை தங்களது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்தவ யூதர்கள் இனி ஒருபோதும் நியாயப்பிரமாணத்தின் கீழாக அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மீண்டும் நியாயப்பிரமாணத்தின் பல்வேறு சடங்குகளை செய்ய தொடங்கினார்கள். இந்த சடங்குகளை புறஜாதியாரும் செய்யாது போயின் அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அவர்களிடம் கூறினார்கள். அப்போஸ்தலர் பேதுருவும் பவுலின் உண்மையுள்ள தோழருமான பர்னபாவும் இந்த விஷயங்களை புறஜாதியாரிடத்தில் கூற துவங்கினார்கள். இந்த தவறில் பேதுருவும் பர்னபாவும் ஆதரித்ததால் பவுல் உண்மையிலேயே தேவனிடமிருந்து தெளிவான ஞானம் பெற்ற அப்போஸ்தலர் தானா என்று சில கிறிஸ்தவ யூதர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அந்தியோகியா சபையில் அப்போஸ்தலர் பேதுரு யூத கிறிஸ்தவர்களை விடவும் புறஜாதி கிறிஸ்தவர்களிடம் சற்று குறைவான மதிப்போடு பழக ஆரம்பித்ததை கண்டு அப்போஸ்தலர் பவுல் மிகவும் கோபம் அடைந்தார். பவுல் தனது அப்போஸ்தலத்துவத்தையும் சத்தியத்தையும் தற்காத்து கொண்டார். இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனமானது பயங்கரமான தவறு என்றும், மேலும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றி கிறிஸ்துவுக்குள்ளான அனைவரையும் சமமாக சுயாதீன நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்றும் அனைவரது முன்னிலையிலும் அவர் பேதுருவிடம் கூறினார். கிறிஸ்தவர்களான எவரும் மற்றவரை விட சிறந்தவர்கள் அல்ல என்பதை நமது சிந்தையில் வைத்திருக்க வேண்டும். நாம் எல்லோரிடத்தும், குறிப்பாக விசுவாச வீட்டாரிடத்தில் அன்பும் தயவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 6:10. முடிவாக அனைத்து சபைகளுக்கு நேராக அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்த அன்புள்ள பக்தி வைராக்கியத்தின் மூலமாக மீண்டும் அவரது திருத்தூதர் நிலை சக கிறிஸ்தவர்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் போன்ற சிலரை பற்றி அவர் தொடர்ந்து சபைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இவ்வாறான கள்ள போதகர்களை சகோதரர்களை பரிசோதிப்பதற்காக தேவன் அனுமதித்திருந்தார். கர்த்தரையும் சத்தியத்தையும் உண்மையாய் நேசித்து வந்தவர்கள் அவரிடத்தில் உண்மையாய் நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் பேதுருவும் பவுலும் பர்னபாவோடும் கூட தங்களது வேறுபாடுகளை தீர்த்து கொண்டு மீண்டும் இணக்கமான மரணத்தின் அடிமைகளாக இருப்போரை விடுவிப்பதற்காக இயேசு மரித்தார் என பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 15:7-12, 22-25. ஆதிகால சபையின் விசுவாசத்தை நிலைநாட்டுவதில் இந்த இரு அப்போஸ்தலர்களும் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்களாக இருந்திருக்க கூடும். அதனால்தான் அப்போஸ்தலர் பேதுருவிடம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவது என்பது அப்போஸ்தலர் பவுலுக்கு மிக முக்கியமானதாய் இருந்தது. தப்பறைகளிலிருந்து தற்காத்து கொள்ள அனைவரும் நம்மால் இயன்றதை செய்திடல் முக்கியமாய் இருக்கிறது. ஏனெனில் அது தோட்டத்தில் களைகளைப் போல பரவி அழகான மலரை நெறித்துவிடும். சத்தியத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள
மூப்பர் எடுக்கும் விழிப்பான கவனத்தை நாம் மதித்துணர வேண்டும் எனும் பாடம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இதில் உள்ளது. அப்போஸ்தலர் பவுல் இதற்கும் மற்ற பல முக்கிய கோட்பாடுகளின் மீதான புரிதலின் கண்களை திறந்து வைத்தார். நியாயப்பிரமாணத்தின் மீதுள்ள தனது ஞானத்தினால் மேசியாவாக யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தங்கள் இருதயத்தை தயார்படுத்துவதற்காக வேண்டி எவ்வாறு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை அவர் காட்டினார். நியாயப்பிரமாணமானது அவர்களை கிறிஸ்துவினிடத்தில் நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. கலாத்தியர் 3:24. எபிரேயருக்கு எழுதிய முழு நிருபங்களும் யூதர்களின் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின விளக்கமே ஆகும். எப்படி ஆசரிப்பு கூடாரம் மற்றும் மற்ற விலங்குகளின் பலிகள் இயேசுவையும் அவரது சபையையும் உலக மனுக்குலத்திற்கான அவர்களது பலிகளையே சித்தரிக்கிறது என்பதை அவர் காண்பித்திருக்கிறார். சபைக்கான இந்த நிருபங்களிலும் மற்ற நிருபங்களிலும் எப்படி பஸ்கா ஆட்டின் தேர்வு தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவையே சித்தரிக்கிறது என்பதையும் அவர் காண்பித்திருக்கிறார். அனைத்து சபைகளுக்கும் நேராக உள்ள அப்போஸ்தலர் பவுலின் அன்பான உண்மைத்தன்மையின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அநேக அழகான சத்தியங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குடும்பம், நண்பர்கள், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் மற்றும் வசதி போன்ற இயேசுவை பின்பற்றுவதற்காக அவர் விட்டு வந்த அனைத்திலும் பவுலின் இந்த அன்பின் வைராக்கியம் தெரிந்தது. பவுல் தான் ஏழையாய் இருந்ததற்காக என்றும் குறை கூறினதில்லை. மாறாக அவருக்கு பணம் தேவைப்படும் போது அவர் கூடாரம் பண்ணுகிறவராய் வேலை செய்தார். அப்போஸ்தலர் 18:3. போதுமான அளவிற்கு அவர் சம்பாதித்தவுடன் தேவனுடைய அன்பின் திட்டத்தை பிரசங்கிக்க அவர் தனது வழியில் சென்று விடுவார். தனது சகோதரரிடத்தில் அவர் என்றும் பணத்திற்காக மன்றாடவில்லை. ஏனெனில் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தமது குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதனை அவர் அறிந்திருந்தார். மேலும் தேவனே பவுலுக்கு ஆதிகால சபையின் சிலரின் தாராளத்தின் மூலமாக நிதியுதவி செய்திட ஏற்பாடு செய்திருந்தார். கர்த்தருக்கு பணி செய்திட தேவைப்படும் விலையுயர்ந்த நேரத்தினை இம்மைக்குரிய வேலைகள் அவரிடமிருந்து கொள்ளை கொண்டு போய்விடும் என்பதால் பவுல் அதில் என்றுமே சிக்கிக்கொள்ளவில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று தனது பிரியமான பிலிப்பிய சகோதரர்களிடம் பவுல் கூறுகின்றார். பிலிப்பியர் 4:11-19. பவுல் தனது சரீர சுகத்திலும் கூட தனது மன நிறைவினை நிரூபித்துள்ளார். மாம்சத்திலே ஒரு முள்ளாக தனது பார்வை குறைபாட்டினை அவர் எண்ணி அது தன்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட போதிலும் தாழ்மை மற்றும் சரணடைதலின் பாடங்களை தான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஆரோக்கியமற்ற நிலையில் நிலைத்திருப்பதே சால சிறந்தது என்று அவர் தீர்மானம் செய்தார். இந்த பாடத்தின் வாயிலாக மற்றவர்கள் மீது மனதுருக்கம் கொள்ளுதலையும் தேவ பலன் மீது மிகுதியாய் சார்ந்திருத்தலையும் அவர் கற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 12:7-10. தனது அனைத்து தேவைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருந்தார். அதனால் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதற்காக மாத்திரம் அவர் வேண்டுதல் செய்ய வேண்டுமென கருதினார். பிலிப்பியர் 4:19. தங்களது அனைத்து தேவைகளுக்குமாக இருக்கும் தேவனுடைய ஏற்பாடுகளின் மீதான இந்த அதே விசுவாசம் மற்றும் நம்பிக்கைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் வர வேண்டும். புத்தகங்கள் முழுவதும் அவரை பற்றி எழுதினார் போல அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக சம்பவங்கள் வேதாகமத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பவுலின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விசுவாச உதாரணங்கள் மற்றும் நிகழ்வுகளை ஒரு சிறிய அதிகாரத்தில் நிச்சயமாக உள்ளடக்க முடியாது. அப்போஸ்தலர் பவுல் தாமே தனது அனுபவங்களை கொரிந்திய சகோதரர்களுக்கு சுருக்கமாக கூறுகிறார்.
அநேகர் மாம்சத்திற்கேற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் என்னில் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட்டதிலேயே நான் மேன்மை பாராட்டுகிறேன். சபைகளுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் மற்றெல்லாரை விடவும் எண்ணி முடியாத அளவிற்கு மிலாறுகளால் அடிபட்டு நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், மற்றெல்லாரை விடவும் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன். கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் கள்ள சகோதரனிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. 2 கொரிந்தியர் 11:18-31. அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்து மற்றும் அவரது சபையின் சார்பில் செய்திட்ட பலிகளுக்காய் அவர் இங்கு குறை கூறவில்லை. மாறாக அவர்கள் நிமித்தம் இவருக்கு கிடைத்த சாக்கியமாக களி கூர்ந்தார். சபைகளுக்காக தான் எவ்வளவு சகித்தேன் என்பதை இன்னும் எவ்வளவு சகிக்கப் போவதையும் அவர்கள் அறியவே அவர் விரும்பினார். ஏனெனில் அவர்களில் அவர் அன்பு கூர்ந்திருந்தார். கொலோசேயர் 1:24. அப்போஸ்தலர் 20:24. தன் மரண நேரம் நெருங்கிற்று என அறியும் வரை அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய பிரியமான சகோதரர்களுக்கு ஊழியம் செய்து வந்தார். தீமோத்தேயு எனும் மிகவும் பிரியமான தோழர் ஒருவர் அவருக்கு இருந்தார். அவருக்கு உற்சாகத்தின் பல நிருபங்களை பவுல் எழுதியிருந்தார். பவுல் 66 வயதான போது ரோமை சேர்ந்த பொல்லாத துன்புறுத்துகிறவரான நீரோ என்பவரால் சிறையில் அடைக்கப்பட்டார். திடமனதுடையவராகவும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவும் எப்போதும் சந்தோஷமாயிருக்குமாறு தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் கூறுகிறார். 2 தீமோத்தேயு 4:7. விரைவில் இந்த இறுதி வார்த்தைகளுக்கு பிறகு அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவுக்கான தனது விசுவாசத்தின் நிமித்தமாக கொல்லப்படுகிறார். நீரோவின் கொடிய கட்டளைகளின் கீழாக கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் என சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றனர். ரீப்ரிண்ட் நம்பர் 32:10. தான் மாரண தருணத்திலிருந்து தன் மரண தருவாய் வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை நிறுத்தவில்லை. கிறிஸ்தவனாக இருந்த அவரது ஜீவியமானது சுயத்தை தியாகம் செய்தலின் மிக சிறந்த உதாரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. நேரடியாக இயேசுவையும் தேவனையும் சுட்டிக்காட்டாத வரையில் அவர் என்றுமே மேன்மை பாராட்டினதில்லை. அப்போஸ்தலனாக தனது செயல்திறனை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒழிய வேறு எப்போதும் அவர் தன்னில் மேன்மை பாராட்டினதில்லை. சபைக்கு ஸ்திரமான அஸ்திபாரமாக இருந்தவரும் இவரே. மேலும் உண்மையில் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களில் மாபெரும் முன்மாதிரிகளில் ஒருவராக இருந்தவரும் இவரே. 2 தீமோத்தேயு 4:7-8.